அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு 6,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனலாக கால் எடுத்து வச்சுருக்கோம். கால் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஏறும் அப்படின்ற வகையில் அது எதனால் எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவாக செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டிரெண்ட் க்ரீனு. ADX-ஓட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து 683 மேலே ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். 688 வரைக்கும் போயிருக்கு. அதே டயத்தில் இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அதனால் மினிமம் ப்ராஃபிட்டாக நம்ம எக்ஸிட் ஆயாச்சு. மேபி ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 690 மேலே போச்சு அப்படின்னாக்கும் நமக்கு வந்து 717 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும். அதே டயத்தில் டெய்லியில் இன்னும் நம்மளுக்கு வந்து ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் கவனமான என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி எதனால் பொசிஷனில் எடுத்து வச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம டெய்லியில் பார்க்குறோம். சூப்பர் ட்ரெண்டு இன்னும் ரெட்டில் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ADX-ஓட ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. மேபி நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை முன்வைக்கிறோம். 35-800 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து 3,000 பாயிண்ட் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து. இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கலை. பட் ஒரு சின்ன மினிமம் ரிஸ்க்கு ஒரு 4,000 வச்சு நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம். அதுதான் நம்மளோட இந்த கால் ஆக்டிவேட்டடு. சம் குரூப்பில் கொடுக்கல, ஏன்னா மினிமம் ரிஸ்க் அப்படின்றனால நம்ம மட்டும் நம்ம கால் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 5 லாக்ஸ் வரைக்கும். இது எந்தளவுக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4,000 ரிஸ்க் வச்சுருக்கோம். ப்ராஃபிட் வந்தால் 40,000 வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். லாஸ் ஆச்சுன்னா 4,000. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பைக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. ADX-ஓட ஸ்ட்ரென்த் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பார்க்குறோம். இன்றைக்கி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதனால் ஸ்டில் நம்ம இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க வேணும் க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் க்ரூடாயிலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் மினிமம் 50-1 லாக் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அதனால் மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். குடாயில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுதான். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு 690 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு என்ட்ரியாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரேஞ்ச் போன மார்க்கெட்டில் இருக்குது. ADX-ஓட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் ஒன்லி பை சான்ஸ், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ கரெக்டான என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு நம்ம சொல்லியிருந்தோம். கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு க்ளோஸ்டு. மேபி ஜூலை கான்ட்ராக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் நம்ம பார்த்துருவோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு. ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX பை சான்ஸ். இன்றைக்கி மார்னிங் வந்து பை சான்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு பெரிய மூமெண்ட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்வரு. சில்வரை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிதி ஒரு பை சான்ஸாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 500-600 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX பை சான்ஸு. சரிங்களா, எக்ஸ்ட்ரா நரி மூமெண்ட்டு 62,400 வரைக்கும், 1,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் நம்ம பார்ப்போம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்தாவே நம்ம ஒன்லி பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ஒரு பைக்கு ப்ரிஃபரன்ஸு. குடாயில் பொறுத்தளவுக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பைக்கு ப்ரிஃபரன்ஸாக இருந்தாமே நம்ம இந்த இடத்துல இன்னும் வந்து டெய்லியில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாதனால கொஞ்சம் கவனமான என்ட்ரி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேபி நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. 36,200 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 39,000 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது வரைக்கும் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓன் ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கோம் 4,000. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. இந்த மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியமான விஷயம். 1st-ந்து 15th வரைக்கும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மினிமம் 50-1 லேக் கம்பல்சரி ஏர்ன் பண்ணிடலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.